ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தமிழ். நாம் இன்றைக்கி சிம்பிளான முறையில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் இருந்தாவே போதும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சங்கராமீன் 650 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் தலையையும் வாலையும் கட் பண்ணாமல் முழு மீனாக அப்படியேவும் ஃப்ரை பண்ணலாம். நாம் முழு மீனை ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் ரெண்டு பக்கமும் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டு செய்கிறதுனால மீனுக்குள்ளே மசாலா நல்லா இறங்கி மீன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். மீனை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இரண்டையும் சேர்த்து நல்லா கலந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 அல்லது 3 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது மீன் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். மீனுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. மீன் மேலே தடவை மசாலாவை ரெடி பண்ணலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச முட்டையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை மசாலாவிலையும் உப்பு இருக்கும். நம்ம மீனை கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கல் உப்பு போட்டு ஊற வச்சோம், அதனால் மீன்லேயும் உப்பு இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் முட்டையை சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு முட்டையை சேர்த்துருக்கேன். இதை ஒரு திக்கான பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு ஃபிஷ்ஷில் வந்து மசாலாலாம் நல்லா ஒட்டும். இப்போ நமக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் மசாலாவை மீனில் நல்லா தடவிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மசாலாவை தடவனதுக்கப்புறம் மீனை 2 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி மீன் மசாலாவை தடவிக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மீனில் மசாலா எல்லாம் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசைக்கல் இல்லைனா இந்த மாதிரி பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு மீனாக இதுக்குள்ளே போடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க. நாம் முழு மீனை ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு முறைக்கு 2 முறை 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் மீனை வெளியே எடுக்க வேண்டியது தான். நமக்கு கொஞ்சம் ஆயில்லையே சூப்பராக மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. நமக்கு சுவையான மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.